வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். Passionate about traveling but short on time to plan? Let us help you see the world. Your passport to luxury travel. Redefining luxury travel. அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் தருண். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு பத்ரி சேஷாத்ரி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடித்து போயிட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, மாறி மாறி தாக்குகளை ஆரம்பித்து விட்டாங்க. இதுல நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரை நாம் பார்த்துடாத அளவுக்கு தமிழக அரசியல் களத்திலேயே முதல் முறையாக ஒரு வலுவான மும்மனை போட்டி இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. இந்த மாதிரியான ஒரு மும்முனை போட்டியை வந்து நான் தமிழக தேர்தல் பற்றி ஓரளவுக்கு கவனமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 1990களோட இறுதியிலிருந்து அப்படின்னு வச்சுப்போம், ஓரளவுக்கு கவனமாக பார்த்துட்டு வரேன். இந்த அளவுக்கு வலுவான ஒரு மும்முனை போட்டியை நான் இதுவரைக்கும் பார்க்கல. மிக அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்த சமயத்தில் அதற்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குமோன்னு நானெல்லாம் நினைத்தது உண்டு. நான் அவங்கள வந்து அந்த சமயத்தில் தீவிரமாக ஆதரிக்கவும் செய்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப, அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 கீழாகத்தான் அந்த கூட்டணிக்கு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தேர்தல் ரிசல்ட் வந்தவனே தான் பார்க்கணும். ஆனால் களத்துல இங்கிருந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, தெருவில் ஓரளவுக்கு பார்க்கறதும், ஏன்னா நான் வந்து லெட் மீ பி ஹானஸ்ட், நான் வந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் குறுக்கும் நெடுக்குமாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லலை. என்னுடைய தகவல்கள் எல்லாமே தொலைக்காட்சிகளை பார்ப்பதன் மூலமாகவும் செய்தித்தாளை படிப்பதன் மூலமாகவும் இதை நம்ம சமூக வலைத்தளங்களை பார்ப்பதன் மூலமாகவும் அங்கங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட பேசிட்டு இருக்கேன், அதன் மூலமாகவும் பெறப்படக்கூடிய தகவல் தான். அந்த விதத்துல முதல் முறையாக நான் சமபலத்துடன் நான் சொல்லல, கிட்டத்தட்ட சமபலத்துடன் இருக்கக்கூடிய அளவுக்கான மூன்று வலுவான கூட்டணிகள் அப்படிங்கறதுல மாட்டுக்கருத்து இல்லை. இதுல பார்த்தோம்னா திமுக எல்லாருமே ஒத்துப்பாங்க, நம்பர் ஒன் அலையன்ஸ் அவங்கதான். நம்பர் டூவா தமிழ்நாட்டுல பார்ட்டி வைஸ் இருக்கிறது அதிமுக, நம்பர் த்ரீல இருக்கிறது பிஜேபி. ஆனா கூட்டணி படி பார்த்தோம்னா பிஜேபி அலையன்ஸ்ன்றது நம்பர் டூ அலையன்ஸ் ஏத்துக்கீங்களா? ஆமா, இதெல்லாமே ரொம்ப கவனமா சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இது இந்த கூட்டணி உருவாகி இருக்கு, களத்துல எப்படி அது வாக்குகளாக மாறப்போகுதுங்கிறத வச்சுதான் நம்ம சில ஸ்டேட்மெண்டா வலுவா சொல்ல முடியும். ஆனா இப்ப வந்து அந்த வலு இல்லாமல் கொஞ்சம் மென்மையாத்தான் சொல்ல முடியும். இந்த சமயத்துல நிச்சயமாக தனித்தனியா இண்டிவிஜுவல் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக பாரதிய ஜனதாவை விட மிக வலுவான கட்சி, வலுவான இல்ல மிக வலுவான கட்சி. இப்ப தனித்தனியாக ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடியுதுன்னு வச்சுப்போம், அப்ப நிச்சயமாக பாரதிய ஜனதா அதிமுகவை விட அதிகமாக வாக்கு வாங்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்க ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னா, கூட்டணியை உருவாக்குவதில் நிச்சயமாக பாரதிய ஜனதா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி, அதிமுகவுக்கு மிக ஒரு கட்சி என்று சொல்லக்கூடியது மாதிரியானதுங்கிறது தேமுதிக மட்டும்தான் அங்க அவங்களுடைய கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு தேமுதிக என்பது வந்து ரொம்ப வலு இழந்து போன, அது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அவருடைய இறுதி காலத்திலேயே அந்த கட்சியுடைய வலு மிக கடுமையாக குறைந்து விட்டது. அதற்கு காரணம் விஜயகாந்துடைய உடல் நலம் ஒன்று, அவரால் போய் ஒரு கேம்பெயினிங் பண்ண முடியாத நிலை, அந்த கட்சியிலிருந்து பலர் பிரிந்து 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 ஓரளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறியப்பட்டவர்கள்லாம் ஒரு காலத்துல அதிமுகல வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமே அந்த கட்சி ரொம்ப வலு குன்றி போய்
அதற்கு பிறகு அதை பிரேமலதாவாலையும் விஜயகாந்தனுடைய மகன்களாலையும் அது வந்து கட்டி எழுப்ப முடியாத அல்லது அவருடைய மைத்துனராலையும் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைதான் அந்த கட்சிக்கு இருந்தது. அவருடைய இறப்பு அந்த சமயத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அவருக்கு வந்த ஒரு கூட்டமா, அவருக்கு இரங்கல் தெரிவிக்க வந்த கூட்டம், அது அவருடைய கட்சி கூட்டமாக நான் பார்க்கல. ஸோ இன்னைக்கு பார்த்தா அந்த கட்சிக்கு வலு சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி நிச்சயமாக இல்லை. அது ஒன்றுதான் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக எங்கேயோ சறுக்கிட்டாங்க, அல்லது இந்த பக்கம் இருப்பவர்களுக்கு அதாவது கட்சி கூட்டணியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாருமே அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு போட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதிமுகவை விட பாஜகவுடன் இருப்பது நலம் பயக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும் கட்டாயமா. அதை நான் வந்து என்னால அந்த அதை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது எப்படி வாக்குகளாக மாறுது அப்படிங்கிறது அது அடுத்த கெமிஸ்ட்ரி. பட் கூட்டணி உருவாக்குதல்ல நிச்சயமாக பாரதிய ஜனதா அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டது. அது வந்து ரொம்ப ரொம்ப எமினன்ட் ட்ரூத், பார்த்தாலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸாவே திமுக அரசு, அதாவது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்தே திமுக வர்சஸ் பாஜகன்றதுதான் வந்து ஒரு பிரதான ஒரு பெர்செப்ஷன் கேமா இருப்பதாக ஒரு பார்வை இருப்பது பார்க்கிறோம். குறிப்பா திரு அண்ணாமலைவருடைய அக்ரெசிவ்னஸ் வந்து இதற்கு வலு சேர்த்ததாக பலராலும் வர்ணிக்கப்பட்டது. இப்போ இதுல வந்து இப்போ நம்ம பாக்குறோம், நீங்க சொன்ன அலையன்ஸ் கேம் வரைக்கும், அந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் வரைக்கும் பாஜக வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வந்து முன்னேறியதை நம்ம பாக்குறோம். இப்படி இருக்க நம்ம கடந்த சில நாட்களா பாக்குறோம் அதிமுக தலைவர்கள் பலர் இங்க வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் களம், நீங்க 2% கட்சி 3% கட்சி எல்லாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் புக்திலேயே ஆள் இல்ல அப்படின்னு பாஜகவை புறம் தள்ளுறாங்க. நம்ம வந்து அவ்வளவு எளிதாக பாஜகவை ரைட் ஆஃப் பண்ண முடியுமா இந்த பேசிஸ் ஆஃப் எலக்டோரல் திங்ஸ்? அதான் அது வரணும். இப்போ நீங்க வந்து அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தால் அந்த கட்சியில பல மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாகவும் வட்ட மாவட்ட செயலாளர்களாகவும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ நீங்க வந்து பாரதிய ஜனதாவை எப்படியெல்லாம் இது வந்து எந்த பிளே புக்லேருந்து வருது? திமுக பாரதிய ஜனதாவை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நோட்டா கட்சி, ஏன் 1%, 2%, இன்னும் கீழே போயிடுவோம். பாரதிய ஜனதாவுக்கு இவர்கள் வைத்திருக்கிற பேர் நோட்டா கட்சி தானே, அது தாண்டி வந்துட்டாங்க பாரதிய ஜனதாங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று 5% வாக்கு வாங்கினதை நமக்கு வந்து டேட்டா இருக்கு. ஆனா நீங்க அந்த 5% கூட அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான விருப்பமின்மை என்னன்னா, இந்த இடத்துல நீங்க உண்மை பேசுறதுக்காக வரல, பிரச்சாரத்துக்காக வரீங்க. பிரச்சாரத்துக்காக வரும்பொழுது எக்ஸாஜரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க உங்களுடைய கோர் கான்ஸ்டிடியன்சில பேசுறீங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்கள்ட்ட பேசும் பொழுது நீங்க என்ன சொல்வீங்க? அப்பா, நம்ம 40 நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீங்க வந்து யாராவது உடனே அந்த ஒரு ஒரு இன்றைக்கு விளம்பரத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 40 நமதே தான் சொல்றாங்க. இந்த 40 ஒண்ணு பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியில அதிமுக என்ன நிலையில இருக்குங்கிறது வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியும். ஆனா நீங்க 40 ஒரு கோஷம் ஆயிடுது. ஏன்னா அதுதானே இரும்பு பெண்மணி ஜெயலலிதாலேருந்து அதான சொல்லிட்டு வந்தாங்க. அவர் காலத்திலேயே அவங்க வந்து பாண்டிச்சேரி ஜெயிக்க முடியாம அது கையை விட்டு போயிருச்சு இல்லையா. ஆனாலும் 40 நமதே, நாளை நமதே, இதெல்லாம் கோஷம். அப்ப நம்ம வந்து எந்த விதத்துல நமக்கு வந்து அவங்க அப்பா நம்ம வந்து இந்த மாதிரி 13 கான்ஸ்டிடியன்சில நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, ஒரு 23 நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கோம் அப்படின்லாம் யாராவது ஏதாவது ஒரு கட்சி பேசி பார்த்திருக்கீங்களா நீங்க? சுத்தமா யாருமே இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம எல்லாம் தான் பேசலாம் அதெல்லாம். ஸோ ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுறத நான் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். அது வந்து பம்பிங் அப் யுவர் ஆடியன்ஸ் பேஸ். அப்ப நீங்க ஒன்னும் பெருசா தான் சொல்லணும். ஈவன் பாரதிய ஜனதா சொல்றாங்க இல்லையா 400 இம்முறை 400, அதுவுமே ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த 400 தொட முடியுமா? அப்ப அடுத்த தடவை என்ன 500 நம்ம தேம்பாங்களா? ஹவவர், இது எல்லாமே வந்து தன் கீழ இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுக்கு உசுப்பேத்தி விடுறதுக்காக. பட் அதை தாண்டி இன்னொன்னும் இருக்கு. இப்ப உசுப்பேத்தும் பொழுது நான் ஜெயிப்பேங்கிறது நம்ம பாசிட்டிவா உசுப்பேத்துறது,
ஏய் நீ வேஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் வந்து இந்த 1% கட்சி 2% கட்சி பூத் ஏஜென்ட் இல்லை. இந்த பூத் ஏஜென்ட் இல்லைங்கிறது காலகாலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடியது. ஓகே, பூத் ஏஜென்ட் இருந்தால்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு தொகுதி நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. பூத் ஏஜென்ட் எதுக்காக இருக்காங்க? ஒரு நியாயமான தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல பூத் ஏஜென்ட்டுங்கிற ஒருத்தரே தேவையில்லை. பூத் ஏஜென்ட் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்க? உள்ளே வரவன் கள்ள ஓட்டு போடுறவனான்னு பார்க்கறதுக்காக. அந்த ஏரியாவை சேர்ந்தவர், அவருக்கு உள்ள வர அத்தனை பேரையும் தெரியும், அவர் ஏற்கனவே தொகுதி எல்லாம் போயிருப்பாரு, அவர் ஒரு லிஸ்ட் அப்படி வச்சுக்கிட்டு அவர் பார்ப்பாரு ஆ ஓகே அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்முடைய தேர்தலில் இன்றைக்கு ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அவர் 146 அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை பார்த்து, நான் வந்து ஒரு அர்பன் தொகுதியில் இருக்கேன், மயிலாப்பூர் சவுத் சென்னை இருக்கேன், என்னை வந்து எந்த பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. இப்போ ஒருவேளை டிவி கிவிலையோ யூடியூப்லையோ வர்றதுனால தெரியும். இப்போ என்னுடைய மனைவி போகிறாங்கன்னா அவங்க யாருன்னு தெரியாது. எல்லா தெருவிலும் இருக்கிற ஒரு அர்பன் கான்ஸ்டிடுவன்சில ஒருத்தருக்கும் ஒருத்தரையும் தெரியாது. யாரும் யாரையும் பார்க்கறது கிடையாது. அவங்க 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 தெருவில் இருக்கிறவங்கள வேணா அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். ஆக இதெல்லாம் வந்து வெற்று பெருமிதங்கள். வெற்று பெருமிதங்கள் வேற, களத்துல உண்மைங்கிறது வேற. பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவுங்கிறது வரக்கூடிய பகுதிகள் பூத் ஏஜென்ட் பகுதிகள் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு எப்ப என்ன எடுத்துக்குங்க, இப்ப நான் வந்து நான் இருக்கக்கூடிய என்னுடைய கான்ஸ்டிடுவன்சியில் என்னுடைய அந்த பர்டிகுலர் வார்டில் பாரதிய ஜனதாவுடைய ஒரு ஆதரவாளன் தான் நான். லெட் மீ பி ஹானஸ்ட், இதில் எதுவும் ஒளிவு மறைவில்லை. இப்போ நான் போய் அந்த கட்சியில் வந்து ஐயா நான் ஒரு பூத் ஏஜென்ட் வேலையாவது பைய பண்ணுறேங்க ஐயா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் நான் ஒரு ஆதரவாளன், ஒரு இன்னொரு அதாவது வந்து இது ஒரு படித்த நடுத்தர மேல் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வேறு ஒரு வர்க்கத்தை சேர்ந்த அந்த உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இது ஒரு ஆஃபர் பண்ணுவார். எனக்கு வந்து ஒரு பூத் ஏஜென்டாக இருந்து நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதான்னு பார்க்கக்கூடியவன் இல்லை. பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு பல மட்டங்களில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து படித்த மேல்தர நடுத்தர வர்க்கத்திலிருந்து ஒரு பெருமளவுக்கான ஒரு ஆதரவு அதுக்கு வந்திருக்கு. அது வந்து அண்ணாமலை படித்தவர்ங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து அதாவது நம்ம இன்னும் அந்த ரோட்டி கப்டா மக்கான்லேருந்து நகர்ந்து வந்தாச்சு. இன்றைக்கு எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் தமிழகம் மட்டும் இல்லை, தமிழகம் இதில் ஒரு முன்னோடி. உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களை இலவசமாக கொடுப்பது அப்படிங்கிறதுல என்னென்னவோ அன்ன யோஜனா அது இதுன்னு உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரோட்டி பாட்டை தாண்டியாச்சு. உண்மையான மக்கான் வீடு அப்படிங்கிறது வந்து இந்த கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீம் மூலமாக பலருக்கு நிறைய மானியங்கள் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்டாங்கிற துணியெல்லாம் வந்து இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இன்றைய ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை, ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணக்கூடியது இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா. அதுவும் மேல அது கூட இன்னைக்கு ஒரு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன்ங்கிறது அதை தாண்டி உலகத்தில் பெரிய இடம், முதன்மை இடம், விஸ்வகுரு, உலகம் நம்மளை வந்து உயர்வாக மதிக்க வேண்டும், உலக நாடுகள் எல்லாம் நம் பின்னால் அணிதிரள வேண்டும், டிப்ளமசியில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், இந்த ஆஸ்பிரேஷன்களை முன்வைக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியாக அந்த வேரியஸ் இந்த இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம அந்த கருத்து கணிப்புல வந்து இந்த அதாவது முதல் முறை வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் அத்தனை பேரும் படித்தவர்கள். நமக்கு தெரியும் நம்முடைய படிப்பு சதவிகிதம் தமிழ்நாட்டில் எவ்வளவு அதிகம்னு. அந்த முதல் முறை வாக்காளர்கள் என்ன ஹை பர்சன்டேஜில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்னு. ஆனால் இதனாலலாம் வந்து அவர்கள் நம்பர் ஒன் கட்சின்னா நான் சொல்லலை. எப்படி அந்த டெமோகிராஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்சிக்கான டெமோகிராஃபி இன்னொரு கட்சிக்கான டெமோகிராஃபி. அதிமுக பல பத்தாண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதைவிட வயதில் பெரியது திமுக. அப்ப அந்த கட்சிகளுடைய தொண்டன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த காலத்திலேருந்து வரவன். அவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளுக்கும் புதிதாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியுடைய ஆசைகள் அபிலாஷைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதனால யங்கர் ஓட்டர்ஸ் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, அது எந்த மாதிரி டெமோகிராஃபிய ஓட்டிங் டெமோகிராஃபிய மாத்துது. இப்ப அவர்கள் வந்து நான் பூத் ஏஜென்டா போறேன் அப்படின்னு சொல்றாங்களா, பூத் ஏஜென்ட் எல்லாம் கிடைப்பாங்க. நீங்க வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு அடிப்படையா அது வெளியில என்ன பேசிக்கிறாங்க, வெளிப்படையா என்ன சொல்றாங்க, அப்பா இந்தாப்பா இத்தனை ரூபா வச்சுக்கோ, சாப்பாடு கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றேன், காஃபி கொடுத்துட்றேன். இன்ஃபேக்ட் தேர்தல் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு காபி சாப்பாடு வருதோ இல்லையோ, தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வந்துடும்.
அந்த உணவை அவர்கள் வந்து பல நேரங்களில் தேர்தல் அதிகாரிகளுக்கு பூத் ஏஜென்ட் தான் தன்னுடைய உணவை கொடுப்பாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அதை நன்றாகவே நியமிக்கவும் உணவையும் அதற்கு மேலும் தருவதற்குமான சக்தி இருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டாம், பூத் ஏஜென்ட் வேலையை பண்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. அது அல்ல உங்களுடைய கவலைன்னு நான் மற்ற கட்சிகளுக்கு சொல்ல வேண்டியது. ஐயா, நீங்க அவர்கள் களத்துல எப்படி விரிவாக்கி கொண்டே போகிறார்கள், நீங்க ஒன்னும் பூத் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர்களுக்கு களமாட நிறைய பேர் இருக்காங்க, நீங்க உங்க கட்சியே பாத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பாயிண்ட் வந்து, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கிறதுங்கிறத அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை என்டார்ஸ் பண்றாங்க. பூத் ஏஜெண்டே இல்லாத கட்சி கிட்ட போய் தாங்கள் ஏன் பாமக கூட்டணி போட வேண்டும்? ஒரு ஒரு சின்ன உதாரணம், பாமக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான், அதிமுகவும் பேசிட்டு இருந்தாங்க, முதல் நாள் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் வந்து தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அவர்கள் ஏன் பூத் ஏஜெண்டே இல்லாத கட்சியோடு சேருவார்கள்? இதை நம்ம யோசிக்கணும். களம் மாறுது, மாறக்கூடிய களத்துக்கு ஏற்ப தன்னை எவ்வாறு தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பார்க்காம கேலி பண்றது அது ஓகே, தேர்தல் காலத்தில் இந்த கூத்துக்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனாலும் நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிட மாட்டேன். அதிமுக தன் தனிப்பட்ட வலிமையிலேயே கூட இரண்டாவது இடத்தில் வரலாம் அல்லது பின்னுக்கு போகலாம். அந்த நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, இன்னும் ஐ எம் நாட் ஷூர் மை செல்ஃப். நான் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கறதுனால, நான் நேரடி கட்சிக்காரன் இல்லாததுனால, நான் வந்து எதையாவது ஒன்ன சொல்லி ஏய் நாங்க இப்ப வந்துட்டோம் யா செகண்டு, இல்ல நாங்க ஃபர்ஸ்டுக்கே வந்துட போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இல்லை. நிச்சயமாக அதிமுக ஒரு கூட்டணியாக தேமுதிகவையும் சேர்த்து கொண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. திமுக நிச்சயமாக முதலிடத்திலும், பாரதிய ஜனதா கூட்டணி என்பது மூன்றாவது இடத்திலும் இருப்பது போலத்தான் இப்பொழுது தெரிகிறது. சில கான்ஸ்டிடியூன்சியில மாறலாம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாவது இடத்திலும், வெகு சில கான்ஸ்டிடியூன்சியில முதலிடத்திலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் வந்து அட் எ டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய என்னால சொல்ல முடியும். நீங்க இதுல சொல்லும் போதே முதல் இடத்தில் சில இடங்கள்ல வந்து பாஜக, அதாவது பாஜக சில இடங்கள்ல வெற்றி பெறத்துக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நான் அதுலயே வந்து சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பாஜக இம்முறை அதிக அளவில் நிறுத்தி இருக்கிறது. அதாவது 23 தொகுதிகள்ல தாமரை நிற்கிறது, 19 டைரக்டா பிஜேபியே நிற்கிறது, 4 வந்து கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவங்க தாமரை சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த 23 பிளஸ் சில தொகுதிகள் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் முதல்ல வெளியிருந்து வரேன். இப்போ பாமக பாக்குறோம், ஸ்டார் கேண்டிடேட்டா திருமதி சௌமியா அன்புமணி தர்மபுரி 2014 இந்தியக்கு ஓட்ல கன்வெர்ட் ஆன தொகுதி, அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார். இம்முறை சௌமியா அன்புமணி வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்காங்க. நிச்சயமா வந்து பாமகவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 10 தொகுதிகள்ல மிக அதிகமான வெற்றி வாய்ப்பு என்பது தர்மபுரி தான். அந்த இடத்துல இவரே அன்புமணியே நிற்க போகிறார் அல்லது நிற்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் கடைசி நேரத்தில் அது ரொம்ப கடைசியாக தான் அறிவிச்சாங்க. அதனால நிச்சயமா அவர் பேரையுமே பரிசீலிச்சிருப்பாங்க, அவங்க உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றை கொண்டு வருவோம், அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஓட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாமோ அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து சௌமியாவை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் மேபி ஒரு இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு மாநிலங்களவை இடம் அவர்களுக்கு கிடைக்கும். அதில் முடியும் போது எக்ஸ்டென்ஷன் இன்னொரு ராஜ்யசபா டேர்ம் கிடைக்கலாம். கரெக்ட். அந்த இதுல அவர் அப்படியே வந்து மீண்டும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான, இங்க அல்லது வேற இடத்துல, ஏன்னா பாரதிய ஜனதா இவர்களுக்கு கொடுக்கணும்னா அவர்களால வந்து தமிழகத்துல முடியுமா, அதற்கு எவ்வளவு காலமாகுங்கிறது வேற. பட் ஒன்னு பாரதிய ஜனதாவால செய்யக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு இந்தியாவில எந்த கோடியிலிருந்தும் ஒருவரை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்க வைக்க முடியும். இப்ப எல் முருகன், இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்பவே எடுத்துக்கோமே, இப்ப எல் முருகன் ஒருவேளை இந்த ஸ்டார் கான்ஸ்டன்சில நிச்சயமாக நான் வந்து நீலகிரியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த இடத்துல எல் முருகன் ஜெயிச்சார்னு வச்சுங்க, அவர் தன்னுடைய ராஜ்யசபா இடத்தை விட்டு கொடுக்கணும். அந்த இடம் இட்ஸ் அப் ஃபார் கிராப்ஸ், அது உடனடியாக அதை நிரப்ப வேண்டியிருக்கும். அது அந்த இடத்துலதான் வந்து இல கணேசன் இதற்கு முன்னாடி மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால மத்திய பிரதேசம் என்னவோ வந்து தமிழகத்துக்குன்னு நேர்ந்து விட்ட மாதிரி அங்க இருந்து ஒரு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் வர ரொம்ப மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு, இன்னும் நிறைய எடுக்கலாம். ஆமா, சோ அது ஒரு +1 கிடைக்கும்.
அதே மாதிரி வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்களால வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிளஸ் ஒன் எடுக்க முடியும். ஒவ்வொரு ஏழு கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு ரவுண்ட்ல அவங்களுக்கு பத்து வரக்கூடிய இடத்துல ஏழு நிச்சயமா பாரதிய ஜனதாவுக்கு பிளஸ் ஒன் எட்டு கொஞ்சம் அப்படி இப்படி என்ஜினியரிங் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்கள் நிறைய இடங்களை பெறும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா மாநிலங்களவை உறுப்பினரை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியும், அதை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். இந்த கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்திருக்கும். இதை வந்து இதுதான் ஒரு அதிமுகவினால இதை வந்து ஆஃபர் பண்ண முடியாது. நம்ம நெகோசியேஷன் சொல்றோம், குடியாட்சி முறையில இது எல்லாமே கூட நெகோசியேஷன் தான். இன்னும் வெளிப்படையாகவே பேசுவோம், ஏதாவது ஒரு சில யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் போஸ்டுக்கு ஒரு ஒன் இயரை கொண்டு வரணும்னு கூட அவங்க பிக்கெட் இருக்கலாம். இவர்கள் வந்து தகுதியுள்ள நபர் இருந்தால், அது வந்து சும்மா யாரை வேணாலும் போட முடியாது, தகுதியுள்ள ஒரு நபர் இருந்தால் ஒரு மூன்று பேர் அப்ளை பண்ணி அவர்கள் அந்த இதுல உள்ள வரக்கூடிய ஒரு நிலை வந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னா. இதை வந்து பத்ரி சொன்னார் இது மாதிரி ஒரு டீல் நடந்ததுலாம் சொல்லிடாதீங்க, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ. ஒரு நெகோசியேஷன் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம், தன்னுடைய ஒரு மக்கள் திரளுக்கு என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் எல்லாம் எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு இதை எடுத்துப்போம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதற்கான தலைமை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது வந்து மத்திய அரசு தான். அது ஒரு போஸ்ட் உங்களுடைய தகுதி படைத்த ஒரு முனைவர் தமிழில் தமிழியலில் இருப்பவரை நாங்கள் அங்கே நியமிக்கிறோம். இது எப்படின்னா வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை வாங்குவதற்கான பல்வேறு வழிவகைகள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசில் ஆட்சியில் இருப்பவர்கள் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தனித்து போட்டியிடுவதனால அது வந்து 2014 எடுத்துப்போம், அப்ப ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டார்கள். அப்பொழுது அவர்களால் என்ன பண்ணியிருக்க முடியும், லோக்கல் ஸ்டேட் பவர் நம்ம கிட்ட இருக்கு, இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ, யாராவது ஒருத்தருக்கு எதையாவது ஆஃபர் பண்ணணும்னா நம்ம தமிழகத்துக்குள்ள பண்ண முடியும், தமிழகத்திலிருந்து உங்களை வந்து லோக்சபாவில் தேர்ந்தெடுக்க வைக்க முடியும், ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியும், இங்கே அமைச்சர் ஆக்க முடியும், இங்கே வந்து மிகப்பெரிய உளவில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லுறவை மத்திய அரசோடு வைத்திருப்பதனால, அதாவது எதிர்ப்பு தரப்பில் இருந்தாலும் ஒரு நல்ல உறவு இருப்பதனால நான் வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட் அந்த மாதிரியான இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாரதிய ஜனதாவோடு இப்போ முரண் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள், ரைட்டா. அவங்க வந்து திமுக தரப்புலையும் இல்லை, ஒரு 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 கம்ப்ளீட் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ திடீர்னு இந்த தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சிருச்சு, திமுக கூட்டணி இண்டி கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தின் மார்ஜின்ல அவங்க ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க, அப்பயும் அதிமுகவுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. பாரதிய ஜனதா ஜெயிச்சு வர்றது விச் இஸ் வாட் எவ்ரிபடி சேஸ், அது நடந்தாலும் இவர்களுக்கு அதிமுகக்கும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அப்ப நீங்க உங்களுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கே நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா இப்பொழுதைக்கு கட்சியை தக்க வைத்துக் கொள்வோம், கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் அதிக இடம் கொடுக்கிறேன், வைத்துக் கொள்ளுங்கள், அதோடைய வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கட்டும், கடைசியா நம்ம வந்து அடுத்து 2026 பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, நான் இந்த இதை பத்தி கேட்கும் போது நம்ம சௌமிய அன்புமணி அவர்களை தாண்டி அவர் வெற்றி வாய்ப்பு நீங்க ஒன் பாயிண்ட்ல சொன்ன எப்படி சொன்னீங்க, வெரி ஹை, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கேரண்டின்னு கூட சொல்லுவேன். அதாவது திமுக கூட்டணி தோற்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் கட்டாயமாக தர்மபுரி இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆல்ரெடி ஒரு டிக் போடணும் இந்த பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணிக்கானது அப்படின்னா, இது நம்பர் ஒன்னுல இருக்கக்கூடியது தர்மபுரி கான்ஸ்டன்சியாக இருக்கும். நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறது, திருமதி சௌமிய அன்புமணி போலவே அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாகவே ஒரு டாக்கிங் பாயிண்டான தொகுதியா இருப்பது கோவை. கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்களே களம் காண்கிறார், மும்முனை போட்டி, இங்க வந்து பீக் மும்முனை போட்டினே சொல்லலாம், ஏன்னா அதிமுக பாஜக திமுக மூவரும் சமபலத்தில் இருப்பதாக தற்போதைய கள நிலவரம். இங்க அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பொதுவா ஒரு ஒரு டைரக்ட் பாரதிய ஜனதா காரர் கேட்டீங்கன்னா அவர் வந்து அப்பா அதெல்லாம் முடிச்சாச்சுப்பா, அது இது வந்து அண்ணாமலைக்கு தான் அப்படிம்பாங்க. நான் அப்படி நினைக்கல,
இட் இஸ் அ டஃப் கான்ஸ்டியூன்சி. நீங்க சொல்ற அதே காரணத்துக்காக திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க அதை ஒரு இந்த இடத்துல பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலையை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனாலதான் அதை அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் கொடுக்கறதாக அவர்கள் முடிவு பண்ணல. அதனாலதான் அவங்களை மாத்தினாங்க. நாங்க அந்த கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கிறோம், ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலையை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல. ரெண்டாவது, அதே அளவுக்கு இது வந்து வேலுமணி தங்கமணி அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் கான்ஸ்டியூன்சி. நம்ம தாண்டி இப்ப ரெண்டு போட்டி நடக்குது. ஒண்ணு வந்து அதிமுகவை குறைந்தபட்சம் இரண்டாவது இடத்துக்கு, முதலிடம்னு சொன்னாலும் குறைந்தபட்சம் இரண்டாம் இடத்துக்கும் ஓரளவுக்கு சில இடங்களில் வெற்றி பெறுவதும் அதிமுகவுடைய முதல் நோக்கம். அதற்கு இணையான இன்னொன்று அண்ணாமலையை தோற்கடிப்பது, பாரதிய ஜனதாவை கடுமையாக பின்னுக்கு தள்ளுவது, மற்ற இடத்த விட கோயம்புத்தூர்ல பின்னுக்கு தள்ளுவது. இந்த இடத்துல அதே மாதிரி எனர்ஜைஸ்டு பொசிஷன்ல தான் பாரதிய ஜனதாவுடைய கட்சி நிர்வாகிகளும் கீழ்மட்ட தொண்டரும் இருக்காங்க. இங்க அப்பப்ப வந்து பத்திரிகை செய்திகள்ல உள்ளடி வேலை நடக்கிறது இவருக்கு, ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா இந்த விஷயம் வந்து அவங்க நரேந்திர மோடி நேத்துக்கு அந்த பூத் ஏஜென்டோட அந்த பூத் மேற்பார்வையாளர்களோட நடத்தின அந்த பேட்டியில ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு, யூ ஹவ் டு மேக் திஸ் பிளேஸ் யூனோ ஒன் ஃபார் அண்ணாமலைன்னு ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சமயத்துல உள்ளடி வேலையெல்லாம் யாராவது பண்ணாங்கன்னா அவங்க வந்து தே வில் பி ரிமூவ் ஃப்ரம் த பார்ட்டி வித்தவுட் எனி டவுட். அதனால அவங்க மிக கடுமையாக வேலை செய்ய போறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுக்கு பெருமதிப்பு உயர ஆரம்பித்தது அண்ணாமலை வந்த பிறகுதான். அது ஒரு ட்ராஜெக்டரியில போயிட்டு இருக்கிறது. அண்ணாமலை வந்ததுக்கு ஒரு டேக் ஆஃப் ஆகுது. அந்த டேக் ஆஃப் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கு. அப்ப நீங்க அதை அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா யாராவது ஒருவர்கிட்ட நீங்க அந்த புதிதாக பாரதிய ஜனதா ஆதரவாளராக வந்திருக்கக்கூடிய ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா நான் அண்ணாமலைக்காக பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கிறேங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப அண்ணாமலை எஃபெக்ட்ங்கிறது கோயம்புத்தூர்ல மற்ற எல்லா இடங்களையும் விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நம்மளால ஊகிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஹைலி எனர்ஜைஸ்டு மொபிலைசேஷன் இருக்கும் கீழிடத்துல இருந்து. மற்றும் பல வகைகளில் அவர் வந்தாருன்னா அதனால வந்து நமக்கு நிறைய ஆதாயங்கள் ஊருக்கு இடத்துக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்து அவருக்கு 2024 விட 2026 தான் முக்கியமான எலெக்ஷன் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப ரெண்டு ஆண்டுகள்ல நீங்க என்னத்தை ப்ரூவ் பண்ண முடியும் திருப்பி மக்கள்கிட்ட போய் நிக்கிறதுக்கு? நிச்சயமா அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவர் ஒரு கேண்டிடேட்டா நிக்க போறாரு, ரைட்? அப்ப ப்ரூஃப் காமிக்காம நின்னா அவருக்கே கேவலமா இருக்கும். பத்திரிகைகள்ல கேட்பாங்க, மக்களே கேட்பாங்க. சோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு, 100% இருக்கும். ஆனாலும் நான் வந்து சௌமியா அன்பன்மணிக்கு விக்டரி ஆல்மோஸ்ட் கேரண்டின்னு சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன், வெரி ஹை சான்சஸ் பட் வெரி டஃப். நம்ம வந்து விக்டரி மார்ஜின் அப்படிங்கிற ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்டரி மார்ஜின் சௌமியா அன்பன்மணிக்கு அதிகமாக இருக்கலாம், அண்ணாமலை ஜெயிக்கும் பொழுது அந்த விக்டரி மார்ஜின் ரொம்ப க்ளோஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பட் ஹைலி வின்னபிள். வாய்ப்புகள் இருக்கு, டைட், வின்னபிள், பட் க்ளோஸ். இதுதான் வந்து என்னுடைய இப்பொழுது பார்க்கக்கூடிய, இன்னொரு 10 நாள்ல என்ன மாதிரி மாறுதுங்கிறது அடுத்தது, பட் இப்பொழுது எனக்கு கண்ணில் இதுதான் தெரியுது. ஓகே, இந்த சம்மரி கேட்கும் போது அடுத்த ஒரு 3 தொகுதி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிஜேபி, நீல்கிரிஸ், திரு எல் முருகன் அவர்களுக்கு ஒரு டஃப் சான்ஸ் ஃப்ரம் டஃப் ஃபைட் இருக்கு. திரு ஆர் ராசா அவர்களும் திரு தனபால் அவருடைய மகனும் களம் காண்கிறார்கள். தென் சென்னையில திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை எதிர்த்து முன்னாள் கவர்னரான தமிழிசை அவர்கள் களம் காண்கிறார். இங்கே ஒரு மும்முனை போட்டி இருக்கும் தான் இருக்கு. அதே போல இன்னொன்னா திருநெல்வேலி, அங்க காங்கிரஸ் நிற்குது, இங்கே ஒரு வின்னபிள் சீட்டு பிஜேபிக்கு முதல்ல இருந்து சொல்லப்படக்கூடிய இடம். இந்த 3 தொகுதிகளும் எப்படி இருக்கும் பாஜகவுக்கு? என்னுடைய இந்த 3லையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸஸ் தான் வந்து பாரதிய ஜனதா நிறுத்திருக்கு. பேசுபொருள் ஆகக்கூடியவர்களா யாரையோ ஒருத்தர் நிறுத்தல. நயினார் நாகேந்திரன் வந்து தனிப்பட்ட முறையிலேயே தேர்தலை ஜெயிக்கக்கூடியவர். ஒரு கட்சியுடைய பேக்கிங் அவருக்கு தேவை என்பது செகண்டரி தான்.
அவர் அதிமுக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய திறன் படைத்தவராக இருந்தார். அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு அவர் நகர்ந்தார். நகர்ந்து அவர் வந்து இந்த போன தேர்தல்ல, அந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி வைத்து ஜெயித்த நான்கு இடங்கள்ல ஒண்ணு நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சது. அவருக்கு எதிரும் அவ்வளவு, அதாவது வந்து ஒரு பெரும் விஐபி ஆப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இங்க இவருக்கு வந்து போத் காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக தரப்புல இருந்து அந்த கூட்டணியில இருந்து யாரு இருந்தாலும் இவரால வந்து தனிப்பட்ட முறையிலேயே மொபிலைஸ் பண்ணி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒரு அசம்பிளியாக இருந்தா ரொம்பவே நான் எளிதா சொல்லிடுவேன் இவர் ஜெயிச்சிருப்பாருன்னு. ஆனால் ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறதுனால வந்து இந்த மொபிலைசேஷனா வந்து நீங்க ஒரு கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி வரக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஆனாலும் ஐ திங்க் காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கறதுனால திமுகவா இருந்திருந்தால் அது விஷயம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால காங்கிரஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம். இதுக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்துடும். நீலகிரியில வந்து நீலகிரியில முருகன், அது வந்து ஒரு எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது இந்த மாதிரி முருகனை அங்க வந்து இறக்குவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ராஜ்யசபா எம்பி ஆனாரு, அதான் இப்பதான் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆனாலுமே வந்து ஒரு ஒரு ஹிண்ட் ஒண்ணு கிடைச்சது. இங்க ரொம்ப ஹை பவர்ட் ஆட்கள், இப்ப நீங்க எப்படி வந்து ராஜா போன்ற ஒருவரை நீங்க எதிர்த்து நீங்க நிக்க போறீங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தனி தொகுதியில இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியை நம்ம எடுத்துக்கலாம். திருமாவளவன் வெரி ஹை, ஒரு மைண்ட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆ ராஜா அதே மாதிரி நல்லதுக்காகவும் சரி கெட்டதுக்காகவும் சரி ஒரு பெரிய ஒரு ரீகால் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நன்றாக பேசக்கூடியவர். ஒரு நீண்ட அனுபவம் அவருக்கு வந்து இந்த துறையில, தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது அது அவருடைய பெரம்பலூர் பகுதியாக இருக்கட்டும், இப்ப வந்து நீலகிரியாக இருக்கட்டும், அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. மெஷினரி, கவர்மெண்ட் மெஷினரி, கட்சி மெஷினரி எல்லாமே அவர்களுக்கு இருக்கு. அதை எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஹை பவர்டு ஒரு முகம் ஒண்ணு வேணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல முருகன் ஒருவர் மட்டும்தான் தென்படுறார். இன் அ சென்ஸ் உங்களுக்கு வந்து திருமாவளவனை எதிர்த்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டுமே ஓரளவுக்கு அறியப்பட்டவர்னாலும் ஒரு முருகனுடைய அந்த ஒரு பொசிஷன் இல்லை. இப்ப பாரதிய ஜனதா என்ன நினைத்திருக்கலாம், திருமாவளவனை பவர்ஃபுல், இப்ப இவரை வந்து சிதம்பரத்திலே நிறுத்தியிருக்கலாம் முருகனை, அது ஒரு ரிசர்வ்டு தொகுதி அப்படிங்கிறதுனால அங்கவும் இருந்துக்கலாம் இங்கேயும். இப்ப அவங்க வந்து ராஜாவை தோற்கடிப்பது முக்கியம், திருமாவளவனை தோற்கடிப்பதை விட ராஜாவை தோற்கடிப்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம அந்த 2G ஊழல் விவகாரத்தை கையில் எடுப்பது, இப்பெல்லாம் வந்து ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு உத்தரவை பெற்று அது மேற்கொண்டு அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆன வழக்கை மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சிபிஐ வாங்கியிருக்கு. அப்ப அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த கடந்த சில 3 வருடங்களுக்குள்ள திமுகவுடைய அந்த ஆதரவு குறைந்திருக்கிறோம் கட்டாயமாக, அதையும் கையில் எடுத்துக்கிட்டு வாக்கு பிரியும் பொழுது ஜஸ்ட் அபவுட் ராஜாவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் முருகன் இருக்கிறாங்க. ஏன்னா முருகன் வந்து எகெயின் ஒரு பிரஸ்டீஜ் கேண்டிடேட். ஸோ அண்ணாமலைக்கு அடுத்து என்னுடைய ஒப்பீனியன்ல மிக அதிகமான அளவுக்கான ரிசோர்சஸ் ஃபார் ஃபைட்டிங் த எலெக்ஷன், அது வந்து கொஞ்சம் மலைப்பாங்கான பகுதி, அங்க கேம்பெயின் பண்றது வந்து கோயம்புத்தூர்ல கேம்பெயின் பண்றது மாதிரி ஈஸி கிடையாது. நீங்க வந்து சரு 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 வண்டியில போக முடியாது, நீங்க நிறைய இடங்கள் நடந்து போக வேண்டி இருக்கும். அந்த கான்ஸ்டன்சிஸ் வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆனா குறைச்சு ரிலேட்டிவ்லி மத்த இடத்த விட. அது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துட்டு பார்த்தாலும் அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் கான்ஸ்டன்சிங்கிற அளவுக்கு அங்க வந்து பெரிய போட்டியும் நிறைய ஹை பவர்டு கேம்பெயினிங்கும் நடக்கக்கூடியது. அதுல வந்து முருகனுக்கு ஒரு மைல்டு தின் தின், இது வந்து இத ஒரு ஜெயிப்பாருங்கிறது வந்து எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு வெற்றி கிடைத்தால் அது ரொம்ப சின்ன ஸ்லைஸ்ல தான் அது வெற்றி வந்துடும். தமிழிசை சௌந்தரராஜன் இருக்கு, தமிழிசை வந்து கொஞ்சம் டஃப் தான் நான் சொல்லுவேன். நான் அந்த கான்ஸ்டன்சில தான் இருக்கேன். டஃப் ஏன் அப்படின்னா even after flood
நம்ம எப்பேற்பட்ட பாதிப்பு வெள்ளத்தால் ஏற்பட்டதுன்னு பாக்குறோம், மக்கள் எல்லாம் சூழ்ந்து பேசுறத பாக்குறோம், கேள்வி கேட்கறத பாக்குறோம். அந்த ஆன்டிகுவன்ஸ்க்காகதான் நாங்க அந்த மூணு நாலு கான்ஸ்டன்சியை சேர்த்து பார்ப்போம். ஓகே, மூணு முக்கியமா நான் ஸ்ரீபெரும்புதூரையும் அதோட சேர்த்துக்கிறேன். நீங்க சென்னையில மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை பிளஸ் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு இந்த நாலு கான்ஸ்டிடியூன்சி நீங்க சேர்த்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக டிஎம்கே உடைய வலு குறைந்திருக்கு. நிச்சயமா ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக எங்க எதிர்பார்க்கப்படும்னா சிட்டியில தான். அங்கெல்லாம் வந்து பிளஸ்ஸும் நிறைய வரும், மைனஸும் நிறைய வரும். சோ அந்த விதத்துல நீங்க நிச்சயமாக திமுக கூட்டணியுடைய வாக்குகள் குறையும். அது நான் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை, அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நல்லபடியா. இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா இந்த மூன்று இடத்துல சென்னையில இருக்கிற அந்த மூன்றுலையுமே தங்களுடைய கேண்டிடேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழிசை தங்கபாண்டியனுக்கு எதிர்த்து தமிழிசை அவர்களையும், தயாநிதி மாறனை எதிர்த்து வினோத் செல்வமும், இதுல வந்து நார்த்ல உங்களுக்கு வந்து இவர் பால் கனகராஜன் வைத்திருக்காங்க. இந்த மூணுலையுமே வந்து போட்டி கடுமையாக இருக்கும். ஆனாலும் எனக்கு இப்ப தோன்றது, இப்ப இன்னைக்கு டேட்ல பார்த்தா அட்வான்டேஜ் ஸ்டில் இவ்வளவு நெகட்டிவையும் எடுத்துக்கிட்டு பார்த்தாலுமே ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. களப்பணி மாற்றுமா, இதுல வந்து ஏடிஎம்கே உடைய ரோல் என்னவாக இருக்கும்? மத்திய சென்னையில வந்து தேமுதிக கம்ப்ளீட்டா அது வாஷ் அவுட் ஆகிடும், இது தவறு. அவங்க வந்து அதிமுக தன்னுடைய நேரடி ஆட்களை அங்க வைத்திருக்கணும். தென் சென்னையில இவருடைய ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன், அவருக்கு வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக வாக்குகள் வரும். அவர் சமூக வாக்குகள் மற்ற பலதை எல்லாம் வந்து அவர் பெறுவார். அப்படின்னாலும் இன்னும் அவர் வந்து நம்ம எல்லாருமே வந்து தமிழச்சி வர்சஸ் தமிழிசை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வாக்கு பிரிதல் எந்த மாதிரி இருந்து அட்வான்டேஜ் தமிழிசைக்கு வர்றது வந்து ரொம்ப எஃபர்ட், ஹியூஜ் எஃபர்ட்டா இருக்கும். அவர்கள் தோற்றால் க்ளோஸா தான் தோற்று போயிருப்பார்கள், ஜெயிச்சாலும் க்ளோஸா தான் இருக்கும். இட்ஸ் அ வெரி க்ளோஸ் ஃபைட். பட் அட்வான்டேஜ் இந்த மூணு கான்ஸ்டன்சிலுமே டிஎம்கேக்கு இருப்பது போல தெரிகிறது. அது மாதிரி இருச்சுன்னு வச்சுக்கங்க, நான் எப்ப நடக்கும்னா ஒரு பெரிய ஒரு நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு கிரவுண்ட்ஸ்வெல் ப்ரோ பிஜேபி ஒரு வேவ் ஒண்ணு இருந்தால் ஒழிய இந்த இடங்களை எல்லாம் வெல்வது கடினம். இந்த தேர்தல்ல டஃப் எலெக்ஷன், ஒரு தர்மபுரியோ, ஒரு கோயம்புத்தூரோ, ஒரு நீலகிரியோ, ஒரு திருநெல்வேலியோ அங்கெல்லாம் பெறக்கூடிய வெற்றியை மாதிரி சென்னையில் பெற்று விடுவது கடினம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குயிக் ஃபயர் ஆன்சர் சார், நான் கேட்கணும் நினைக்கிறது, டிடிவி தினகரன் தேனியில் வெற்றி பெறுவாரா? திரு ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக களம் காண்கிறார் ராமநாதபுரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில, சுயேட்சை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். இவர்கள் இருவருக்கும் வெற்றி வாய்ப்பு டிடிவிக்கு அதிகமாகவும் ஓபிஎஸ்க்கு குறைவாகவும் இருக்கு அப்படிங்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? முதல்ல நிறைய பேர் அவர் ரைட் ஆஃப் பண்றாங்க இப்ப கூட இல்ல, அதுக்கு அந்த சின்னமும் ரொம்ப முக்கியமானது. ஆனா அவருடைய அந்த குவாண்டரி, அந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன் புரியுது. அது அவர் வந்து தாமரை சின்னத்துல நிற்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு, அது வேற சில சிக்கல்களை அவருக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறாரு. அவர் தன்னை வந்து சுயேட்சையா நிற்கும் பொழுதே நான் வந்து ஏடிஎம்கே, நான் தான் ரியல் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லணும்னு விரும்புறாரு. அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் ஓபி ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்ல இன்னொரு ஒரு நாலு பேர் இறக்கப்பட்டிருக்காங்க சுயேட்சையா. அப்போ ஒரு அஞ்சு பேர் ஓ பன்னீர்செல்வம்ங்கும் பொழுது நிச்சயமா ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 10,000 ஓட்டு மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் தனக்கு சில இனிமேதான் வந்து சின்னம் ஒதுக்கப்பட்டு அதை அவர் எடுத்துட்டு போய் அதை எல்லாருக்கும் முன்னாடி அதை காண்பித்து பூத்தை மேனேஜ் பண்ணி எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. அதை என்டையர் ஓபிஎஸ் ஃபேக்ஷன் அத்தனை ஆட்களும் களத்துல இறங்கி என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்து அவர்களை கொண்டு போய் அந்த சின்னத்தோட சேர்த்து அப்பா இதுல குத்து, அப்பா இதுல குத்துன்னு அனுப்பி அது பண்ண போறாங்களா, அதை எப்படி பண்ண போறாங்கிறது தான். ஆன் த அதர் ஹேண்ட், டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சின்னம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏற்கனவே 2-3 தேர்தல்கள்ல அது பயன்பட்டுருச்சு. அது வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டு எல்லாருக்கும் குக்கர் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த
ஆர்கே நகர்ல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய பல்வேறு இந்த காரணங்களால உங்களுக்கு வந்து அதற்கென்று ஒரு இது இருக்கு. ஸோ அது விஷயம் வேற. இவருக்கு நிச்சயமா கஷ்டம்தான். அதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அது எப்படி நடந்ததுன்னு ஒரு புத்தகமே எழுதுற அளவுக்கான ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கும். வெரி டஃப், வெரி வெரி டஃப். ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து விரிவாக தெளிவாக அரசியல் கள நிலவரம் குறித்து விவாதித்ததற்காக மிக்க நன்றி சார்.